வணக்கம். இன்னைக்கு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இந்த ஆண்டு ஐபிஎல்ல இருக்க போறாங்களா இல்ல வெளியே போக போறாங்களா அப்படிங்கறத முடிவு செய்ய போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆட்டத்தை இரவு 7:30 மணிக்கு ராயல் சேலஞ்சு பெங்களூரு அணிக்கு எதிராக டிஒய் பாட்டீல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் விளையாட இருக்கிறாங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டம் நம்ம சிஎஸ்கே அணிக்கு ரொம்ப முக்கியமான ஆட்டம் அப்படிங்கிறதால நம்ம சிஎஸ்கே அணியின் ஓனரான திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்ம சிஎஸ்கே அணியின் பிளேயிங் லெவனை பற்றி நம்ம எம்எஸ் தோனி ரவீந்திர ஜடேஜா இருவர்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பிளேயர் கண்டிப்பாக இன்னைக்கு நம்ம சிஎஸ்கே அணியின் பிளேயிங் லெவனில் அணிக்காக விளையாடணும் அப்படிங்கிற உத்தரவையும் இப்போ திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த தொடரில் இதுவரைக்கும் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பேட்டிங் போலிங் இப்படி இந்த இரண்டு டிபார்ட்மெண்ட்லையும் சொதப்பியிருந்தாலும் நம்ம சிஎஸ்கே அணியின் தோல்விக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது பவர் பிளேக்கு. உள்ளேயே சிஎஸ்கே அணி தீபக் சஹர் அவர் இல்லாததால் விக்கெட் எடுக்க முடியாமல் தடுமாறி அந்த இடத்துலயே தான் நம்ம சிஎஸ்கே அணி இதுவரைக்கும் பெரும்பாலும் ஆட்டத்தை இழந்திருக்காங்க. இப்படி இருக்க நம்ம சிஎஸ்கே அணியின் ஓனரான திரு ஸ்ரீனிவாசன் வெறும் 20 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருந்த டுஷன் முகேஷ் சௌத்ரி, 50 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருந்த ஃபாரின் பிளேயர் பிரிட்டோரியஸ், இப்படி விலை கம்மியா வாங்கின சிஎஸ்கே அணியின் வேகப்பந்து வீச்சாளர்கள் எல்லாரையுமே பயன்படுத்திட்டீங்களே. ஆனா 1.5 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருந்த வேகப்பந்து வீச்சாளர் ஆல்ரவுண்டருமான ராஜ்வர்தனை ஏன் சிஎஸ்கே அணியில இன்னும் பிளேயிங் லெவன்ல சேர்க்கல அப்படிங்கிற கேள்விய திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கண்டிப்பா பிளேயிங் லெவன்ல ராஜ்வர்தன் அவர் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரியும் திரு ஸ்ரீனிவாசன் வலியுறுத்தி இருக்காரு. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சிஎஸ்கே அணியின் பிளேயிங் லெவன் ஸ்குவாட்ல ஓபனரா ருத்ராஜ் கைக்வாத், ராபின் உத்தப்பா, மூன்றாவதா மொயின் அலி, நான்காவதா அம்பத்தி ராய்டு, ஐந்தாவதா கேப்டன் ரவீந்திர ஜடேஜா, ஆறாவதா சிவம் தூபே, ஏழாவதா நம்ம எம்எஸ் தோனி, எட்டாவதா ஜாயின் பிராவோ, ஒன்பதாவதா கிறிஸ் ஜோர்கன், அடுத்து 10வது இடத்துல தீக்ஷனா, அவர் விளாண்ட இடத்துல ஒரு போலரா ராஜ்வர்தன் அவர் இன்னைக்கு களம் இறங்க இருக்கிறதா தெரியுது. அடுத்து கடைசி 11வது பிளேயரா முகேஷ் சௌத்ரி. ஸோ இந்த பிளேயிங் லெவன் தான் இன்னைக்கு ஆர்சிபி அணிக்கு எதிராக களம் இறங்க போற நம்ம சிஎஸ்கே அணி அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த ஆட்டத்திலேயாவது நம்ம சிஎஸ்கே அணிக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குமா, வெற்றி பெறுவாங்களா, இதை பத்தி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.